வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 29th July போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம், ஹைலி வலட்டைல். ஆனால் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் அப்புக்காக இருந்தால் அக்கப்போரு அப்படிங்கிற மாதிரி ஹைலி வலட்டைல். ஒரு கட்டத்தில் பேங்க் நிஃப்டி ஹையிலேருந்து வெர்டிக்கல் ஃபால் 1100 பாயிண்ட்ஸ். ஓகே, போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, டெக்னிக்கல் லெவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் இன்றைக்கி ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். லோவர் லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆகிற ஸ்டாக் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக்கு, அது என்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது உங்களுக்கு எதனா அட்வைஸ் வேணும் அப்படின்னா, லைக் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை வந்து எஸ்ஐபி மாதிரி ஸ்டாக் வாங்குறது அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, குறைந்த முதலீடு அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணுறேன், மணி ஒரு மேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 250 மெயில் வந்திருக்குது இந்த 2 நாளில். என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஹிஸ்ட்ரியில் மோர் தென் 250 மெயில்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்திருக்குது. இதுவரையும் 100 மெயிலுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதாவது என்னால் ரிப்ளை கொடுக்க முடிஞ்ச மெயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். சம் கிரிட்டிக்கலான மெயில், அதாவது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூலாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க வாழ்க்கை பிரச்சனைலாம் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. நான் என்ன சைக்காரிஸ்ட் டாக்டரா என்னங்கிறது தெரியல, பட் அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. அது எல்லாமே நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதில் இன்னும் 2 பேர் வந்து, சார் உங்களுக்கு என்ன ஃபீஸு, நான் வந்து பே பண்ணிட்டு தான் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து இவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அவங்களாம் ஃபீஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஃப்ரீயாகவே நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதையும் மீறி பே பண்ணணும் அப்படின்ட்டு 2 மெயில் வந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கும் வயிறு இருக்குது, எனக்கும் பசிக்கும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, என்கிட்ட வந்து மெயிலிருந்து சம் அட்வைஸ் வாங்கினவங்க, ஓகே அர்ஜுன் கொடுத்த அட்வைஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அவரால் நான் எனக்கு வந்து ஏதோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அவருக்கு வந்து நான் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் யூடியூப்பில் பாருங்கள், அந்த டைட்டிலுக்கு கீழேயே வந்து லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு டாலர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்களோ பண்ணலாம். 10 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் உங்கள் லிமிட் வரையும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். அது வந்து டைரெக்டாக எனக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபேக்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பே பண்ணணும் அர்ஜுன்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினைச்சால், ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது, அர்ஜுன் அட்வைஸால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அதை பண்ணலாம். ஓகேங்களா? வேறு எதுவும் நான் வந்து உங்களை வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இதை வச்சு என்னை வந்து ட்ரோல் பண்ணி விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும், அதான் லாஸ்ட்டு வீக்கு ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர், லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து ஒரு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கே வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரீபவுண்ட் ஆகிருக்குது. மெயினாக வந்து அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாமே வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. டவ், நாஸ்டாக் அண்ட் S&P 500 1% to 2% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே. அதனுடைய இம்பேக்ட் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்லேயும் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி மோர் தென் 2% ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 1.25%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுன் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஏசியன் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது 50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? 50 to 75 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆச்சு. 24,950 ஓப்பன் ஆகிட்டு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. 24,850 அங்கேருந்து 150 பாயிண்ட்ஸ் ஹைக்கு போச்சு. அதாவது 25,000 அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து டச் பண்ண கிடையாது. 0.25 அந்த மைல்டாக அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு வந்த ஹை 24,999.75. ஓகேங்களா? அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், வெர்டிக்கல் ஃபால், வித்தின் 5 to 7 மினிட்ஸில் 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இறங்குச்சு. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியும் வந்து அந்த ஹையிலிருந்து மோர் தென் 1100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் வந்து 24,850 அரவுண்ட் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மார்னிங் ஓப்பன் ஆனது நல்லாவே ஓப்பன் ஆச்சு. அதனால் ICICI பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் 51,500
அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல டவுன் ஆயிட்டு இருக்கும்போது கூட பேங்க் நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம்ல இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா வந்து நிஃப்டி இறங்கினதோட வேகமா வந்து பேங்க் நிஃப்டி இறங்கிடுச்சு. ஃபைனலா வந்து சென்செக்ஸ் 23 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் தான் இவ்வளவு ஆக்க போறது ஓகேங்களா. இன்னைக்கு வந்து ஸ்விங் வந்து மோர் தென் 400-500 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி எஃப்எம்சிஜி 0.4% டவுன் ஆயிருக்குது. ஆட்டோ பேங்க் மீடியா ஆயில் அண்ட் கேஸ் பவர் ரியாலிட்டி 0.5% to 2% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா. ப்ராடர் இண்டிசஸ் பார்க்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸும் இல்லை. யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது, லைக் 4.17% வந்துருக்குது. குரூடு வந்து லைக் $81 பெர் பேரலுக்கு வந்துருக்குது ஓகேங்களா. வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஈவெண்ட் இன்னைக்கு மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை குளோபல் லெவலில். பட் டியூஸ்டே வந்து யூரோப் ஜோனுடைய ஜிடிபி வருது. டியூஸ்டே ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா, கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் டேட்டா வருது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் யூஎஸ்ஏலேருந்து மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அதுவரை பெரிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னா வெனஸ்டே வந்து ஃபெட் ஈவெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 175 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வித் பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:30 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். 26th July தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ரெண்டு பேருமே சேர்ந்து 5000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. 5:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைங்கனால ஒரு சுவாமி ஊர்வலத்துக்கு போகணும், அதனால் வந்து இயர்லியராக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனிவே இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம நிஃப்டியோடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதாவது 25,000 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு வந்துருக்குது. அப்படிங்கும்போது ஸ்விங்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னோ 1% நிஃப்டி இறங்குது அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். 1% ஏறுது அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ். ஸோ 250 பாயிண்ட்ஸுங்கிறது நிஃப்டிக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஓகேங்களா. வேணா அந்தளவுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாகிடுச்சு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியும் வந்து மோர் தென் 51,000-52,000 போது அதுவும் வந்து ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஸ்விங் அதிகமாக தான் இருக்கும். இன் கம்மிங் டேஸ் மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து ஸ்விங் அதிகமாக தான் இருக்கும். இது ஸ்விங் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அதை பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. நிஃப்டி வந்து 1:1 ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 25,000 இருக்கிறது 12,500 வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங்கு வந்து வராது ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் தான் ஸ்விங் இருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக நான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஸ்விங் அதிகமாக தான் இருக்கும். ரொம்பவும் காசியஸாக தான் இப்போ இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. போன மாதம் 21,300, இன்னைக்கு 3,700 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜூன் 1 அன்னைக்கு சொல்லியிருந்தேன், ஜூன் லோ ஜூலை ஹை. இன்னும் ஜூலை ஹை வந்து இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னும் 2 செஷன் இருக்குது ஓகேங்களா. டியூஸ்டே ஆன் வெனஸ்டே 2 செஷன் இருக்குது. இந்த 2 செஷனில் வந்து 25,000 மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், சைக்காலஜிக்கல் லெவல், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 25,000 தான். இந்த 25,000 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி கண்டினியூவாக இருக்கும். அன்டில் தென் 25,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். 24,750 தென் 24,500 ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஹை வந்து ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும், 52,300 ஓகேங்களா. ஓகே, இப்போ டெக்னிக்கல் லெவல்ஸ், ஒரு பவுன்சிங் ஸ்டாக், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நியர்பை ஸ்டேக்கில் எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப் டு 25,000 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஃபின் நிஃப்டியை பார்க்கும்போது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, 3.36 க்ரோர் இருக்குது ஓகேங்களா. புட்டு சைடு
23,000 தான் இருக்குது. ஸோ ஹையர் லெவலில் காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஃபின் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கும்போது அதுவும் அதே மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 51,500 ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி 51,500 கால் ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து 52,000. ஸோ புட்டு சைடு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு 6 crore அரவுண்ட் இருக்குது, புட்டு சைடு 4 crore அரவுண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவுன்சிங் ஸ்டாக். இந்த பவுன்சிங் ஸ்டாக் வந்து ரீசெண்ட் லோவில் இருந்து, அதாவது இந்த 2024 இந்த லாஸ்ட் 7 மந்தோடைய லோ பார்க்கும்போது 315 அண்ட் 310 வந்துருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து 344 வந்து செட்டில் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வால்யூம் நடந்துருக்குது. ஓகேங்களா, இந்த வால்யூம் இண்டிகேட்டர் பாருங்கள், இங்கே வந்து இண்டிகேட் பண்ணிக்குது, அருமையான வால்யூம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க, அதானி வில்மார் லிமிடெட். ஓகேங்களா, ஸோ ஸ்டாக் வந்து லோவிலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்குது, வித் வால்யூமோடு பவுன்ஸ் ஆகிருக்குது. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் பெட்டராக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேமுக்கு ஹோல்டு பண்ணலாம், 345 அரௌண்டில் வந்து பை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ரேஞ்சில் பை பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 310 rupees வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 30 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 385 தென் அதுக்கப்புறமா மேலே போச்சு அப்படின்னா 420 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 385 தென் 420 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதானி வில்மார் லிமிட்டெடு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து பை பண்ணுங்கள். 310 rupeesங்கிறது ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா, இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட இந்த அதானி வில்மாரை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் 24,900 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்த லோ சப்போர்ட் அதாவது 24,780, அதுக்கு அடுத்ததாக வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்த லோ 24,750. ஸோ 24,780 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். 24,750 கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 hour கேண்டில் இதனுடைய பாட்டம் 24,630 நெக்ஸ்ட் சப்போர்ட். இப்போ வந்து நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சு தான் சொல்லி ஆகணும், டே கேண்டில்லாம் வச்சு சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் ஏறி இருக்குது. அதனால 1 hour கேண்டில் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டுருக்குறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51,850 தென் 52,100 300 வரையும், இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது பேங்க் நிஃப்டி ஓகே இன்றைக்கி வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, மோஸ்ட்லி வந்து இந்த வீக் வந்து ஆல் டைம் ஹை வந்து கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாமே நினச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ 52,000 to 52,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,100க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 50,850. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.